தாட்டேரி பிடிச்சவங்க வராங்க. அம்மாவோட அங்காள பரமேஸ்வரோட பின் ரூபம் தான் தாட்டேரி, புரியுதுங்களா? அவங்களுக்குன்னு சாமி இருக்குது, அதை வீட்டில் வச்சு கும்பிட மாட்டாங்க, வாசல் வச்சு கும்பிடுவாங்க. அது 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் சுடுகாட்டில் பார்த்த மாதிரி நான் அப்படி காலை எடுத்து வைக்கிறேன், அது எந்திரிக்குது. அப்படியே காலை பின்னோக்கி வச்சு அதுக்கு ஒருத்தர் வந்தார், அதுக்கு வந்து ஏவி விட்டு கரெக்டாக ஆன் பண்ணும், கரெக்டாக ஆன் பண்ணாமல் அதுக்கு உயிரை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். என்ன மாதிரி பிகேவ் பண்ணாங்க? ஒரு வசி வைக்க போட்டாங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அப்பயே கண்டுபிடிச்சிருவேன், அட டிரைவருக்கு வேலை செஞ்சுருக்காங்க. ஒருத்தரை காதல் வயப்படுத்துறதுக்கு வசியம் பண்ண முடியும் இருக்கு, எப்படி பண்ணுவாங்க? ஆனால் அவங்க நம்ம கிட்ட சாப்பிடணும், அவங்க நம்ம கிட்ட பேசணும், அதுக்கேற்ற மை வந்து ஆணோட இதை வச்சு அவங்களுக்கு போகணும், பெண்ணுனா பெண்ணோட இதை வச்சு. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் அறிமுகம் கொடுக்க தேவையில்லை, அவர்களை நீங்கள் பார்த்தாலே அறிமுகம் கண்டுக்கலாம். ரஜினி அம்மா, அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா. அந்த ஏவல் பற்றி சொல்லும் பொழுதுமா, அந்த நீங்கள் சிலதெல்லாம் சொல்லுவீங்க, அந்த குட்டி சாத்தம் இருக்கு, ரத்த காட்டேரி இருக்கு, இது எப்படிம்மா வகைப்படுது? இப்போ ரத்த காட்டேரின்னா என்ன பண்ணுங்க? ரத்த காட்டேரி சொல்கிறது வந்து இப்போ வந்து ரத்த காட்டேரிலாம் அவ்வளோலாம் இங்கே வரதில்லைப்பா. என்னம்மா ஏதோ திருவிழாக்கு வந்துட்டு போகிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை இல்லை, அந்த மாதிரி பிடிச்சி தாட்டேரி பிடிச்சவங்க வராங்க. காட்டேரி, காட்டேரி பிடிச்சவங்க. அம்மாவோட அங்காள பரமேஸ்வரோடைய பின் ரூபம் தான் காட்டேரி, புரியுதுங்களா? அவங்களுக்குன்னு சாமி இருக்குது, அதை வீட்டில் வச்சு கும்பிட மாட்டாங்க, வாசல் வச்சு கும்பிடுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு ஒரு நாள் ஷூட் எடுக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு கட்டுவாங்க வாசல், கட்டி அந்த அம்மா உள்ளே கும்பிட வச்சு கோழிலாம் அறுத்து அதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, அதை ஓட்டும் பொழுது நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லி தான் நான் பார்த்தேன். எத்தனையோ தூரத்துக்கு வந்து இந்த கோலமாவு வச்சு கோலங்கள்லாம் போட்டு நாங்கள் பண்ணோம், அதை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் ரொம்ப நாங்கள் அதெல்லாம் அனுப்பிச்சுருக்குறோம். என்ன பண்ணுவீங்கம்மா அது? என்ன என்ன நான் உங்கள் பேர் சொல்கிறேன், ஆனால் அவங்க பெரிய அதிகாரி, காவல்துறையும் அவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். சௌதாமணி, அவங்க யாருன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? பேர் மட்டும் சொல்லிட்டேன், ஆனால் எந்த அதிகாரி நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அவங்களுக்கு நான் தான் செஞ்சு காப்பாற்றிவிட்டேன், அவங்க நான் தான் செஞ்சு காப்பாற்றி அவங்க உயிரினத்துலேருந்து அந்த உருவத்தை கொடுங்க. எல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறோம், 20 பேர் 25 பேர்லாம் நின்று வேலை செஞ்சுருக்குறோம், புரியுதுங்களா? பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். இதெல்லாம் எங்கம்மா பண்ணுவீங்க? இங்கே பண்ணுவேன், இல்லை அவங்க ஊர்லேயே போய் பண்ணுவேன், அவங்க வீட்டில் பண்ணுவேன். ரொம்ப அகோரமாக இருக்கிறதெல்லாம் நான் இங்கே பண்ண மாட்டேன். அவங்க எந்த இடம் என்ன ஊர் பான்னு கேட்டு நாலு அனுப்பவே இங்கே இருக்க செஞ்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவேன். அதே மாதிரி எல்லார் வீட்டுக்கும் போயிட மாட்டேன், எல்லார் இதுக்கும் நான் செஞ்சிடுவேன். இப்போ நீங்கள் அதை பண்ணும்பொழுது உங்களுடைய உயிரையும் பயணம் வச்சு தான் பணையை வச்சு தான் பண்ணணும். அதுதான் நான் சொல்கிறேனே, இவங்க இப்படி போடுறாங்க, நாங்கள் கஷ்டப்படுறதையும் நீங்கள் போடுங்க. அப்பா இந்த இதை எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உங்களுக்கு தெரியும் பண்ணுற கஷ்டத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க, அதனால் வெளியில் மட்டும் சொல்கிறவங்க இல்லைங்கம்மா. அந்த ரத்த காட்டேரி பற்றி சொல்லும்பொழுது சொன்னீங்க, அடுத்ததான் அந்த குட்டி சாத்தான்னு ஒன்று கேட்டேன். ஏன்னா அதை நாங்கள் விளையாட்டாக பயன்படுத்துகிறோம், குட்டி சாத்தமாக இருந்து என்னென்ன வேலை பார்க்குப்பாரு அப்படின்னு. ஆ, குட்டி சாத்தம் சொல்கிறது 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் சுடுகாட்டில் பார்த்த மாதிரி நான் அப்படி காலை எடுத்து வைக்கிறேன், அது எந்திரிக்குது. அப்படியே காலை பின்னோக்கி வச்சு அதுக்கு ஒருத்தர் வந்தார், அதுக்கு வந்து ஏவி விட்டு கரெக்டாக ஆன் பண்ணும், கரெக்டாக ஆன் பண்ணாமல் அதுக்கு உயிரை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி கரெக்டாக ஏவி விடாமல் பண்ணுறது ஒருத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணுவாங்க. குறிப்பாக யாருடைய உயிரின்? ஆமாம், அவங்க கரெக்டாக அந்த வீட்டு வாசலில் போயிட்டு கோழி அறுத்து ரத்தம் கொடுத்துருவாங்க. ரத்தம் கொடுத்துட்டு இந்த ஏவில் இங்கே போ, இந்த புட்டி சேதம் இங்கே போட்டு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வீட்டு வாசல் பண்ணி அந்த உருவத்தில் போட்டு விட்டு அந்த இங்கே அர்த்தங்க பாருங்கள், அந்த ஒரு கிளாஸ் ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்து இது மேலே ஊற்றிடுவாங்க. அந்த ரத்த வாசனை வச்சு அந்த மண்ணை வச்சு அப்படியே வந்துடும். யார் ஏ விட்டாங்களோ அந்த ஃபோட்டோவை ரெண்டாக அறுத்து பிண்டமாவில் உருவம் போட்டு கால் இப்படி ஒரு கால் இப்படி ஒரு கால் வச்சுருவாங்க. நான் யாரும் இதெல்லாம் சொன்னது கிடையாது, வச்சு அந்த ஃபோட்டோ வச்சு அமைச்சிருவாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு அனுபவம் ஆரம்பம். எட்ட நேரம் அவங்களுக்கு அதுலேருந்து சரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கம்மா, எங்கிட்ட ஒரு சைடு இந்த ஏவல் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அவர்கள் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நல்லவங்களாக இருக்கட்டுமே, அவங்க அவங்கள தர்க்காத்துக்கு என்ன தான் பண்ண முடியும்? அவங்க தர்மம் செஞ்சவங்களாக தான் குலதெய்வம். நீங்கள் கேட்டு பாருங்க, அந்த நொடி அந்த பொழுது அந்த குலதெய்வம் அவங்களை வந்து காப்பாற்றும். அவங்க வீட்டில் மாண்டு போன முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க, வந்து காப்பாற்றுவாங்க. இதுக்கு தான் குலதெய்வத்தை கும்பிட்றது. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைங்கும் பொழுது அவங்கள அவங்க செஞ்ச புண்ணியங்கள் தான் வந்து காப்பாற்றும், முன்னோர்கள் தான் காப்பாற்றுவாங்க. இப்போ இதுதான் வந்து இந்த ஏவல்லேருந்து தன்னை தர்க்கம். நமக்கு எதிராக எது யார் பண்ணாலும் நம்ம சரியாக இருந்தால் நமக்கு நல்லது நடந்துடும். கண்டிப்பாக சரிங்கம்மா. இதை சொல்லும்பொழுது இந்த இன்னொரு இது கேட்கணும்னு இருக்கேன், இதுலேயே அதை மட்டும் கேட்டுறேன். இந்த எப்பவுமே ஒரு படித்த இளைஞர்கள்ட்ட இப்போ இன்க்ளூடிங் என்ன இருக்கும்போது கூட ஒரு ஒரு கேள்வியிலிருந்து இன்னொரு கேள்வி ஒரு புதற்கணமாக கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சில விஷயங்களை நம்ப மாட்டாங்க தனக்கு நடக்காத வரைக்கும் அப்படின்னு பொழுது, இன்றைக்கி இருக்க பசங்களே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் தேடுறாங்க. என்னென்னா வசியம் பண்ணுறது, என்ன வசியம் பண்ணுறதுனா ஒருத்தர் நமக்கு ஃபேவராக வந்த வசியம் பண்ணுறதுல முதல்ல என்னம்மா இருக்குது வசியம்?
ராஜா வசியமே இருக்குது, ஒலிப்பிமை இருக்குது, ஜன வசியமே இருக்குது, ராஜ யோக ஜன வசியமே இருக்குது, காம வசியம் இருக்குது, எந்த வசியம் வேணும்? அம்மா நீங்கள் ஹோட்டலில் இட்லி இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குங்கிற மாதிரி இவ்வளோ பெருசாக சொன்னால் என்னென்னு முடிச்சு எல்லாத்துக்கும் ஒரு மை இருக்குமா? இப்போ இதை தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வசியத்தை தவறாக பயன்படுத்துறது எங்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு இப்போ தம்பி வரீங்க, பிள்ளைய வரீங்க, இப்போ வந்து நான் உங்களுக்கு அம்மா, அம்மா தான் சரிங்களா? இப்போ என் பிள்ளை என் பேச்சு கேட்கணும், நான் அதுக்கேற்ற மை வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் நான் என்ன வரைக்கும் மையெல்லாம் யூஸ் பண்ணதில்லப்பா, பண்ணவும் மாட்டேன். மை வச்சவங்களை கண்டுபிடிக்க முடியுமா? இவங்களுக்கு வசியம் வச்சிருக்கவங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடி? என்ன மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க அவங்க? என்ன மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க? ஒரு வசியம் வைக்கப்பட்டவங்க ஒருத்தரை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அப்பயே கண்டுபிடிச்சிருவேன், அடடா இவருக்கு வேலை செஞ்சுருக்காங்க. நான் வந்து கை ஒன்று சட்டையை தூக்கிட்டு வயிற்று அடிச்சு பார்ப்பேன், மறந்து இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிடும். உடனே வாயை விட்டு பைப் வச்சு எடுத்துருவேன். ஒருத்தரை காதல் வயப்படுத்துறதுக்கு வசியம் பண்ண முடியுமா? இருக்கு. என்னம்மா சொல்ல இருக்கு மக? எப்படி பண்ணுவாங்க? ஆனால் அவங்க நம்மக்கிட்ட சாப்பிட்ணும், அவங்க நம்மக்கிட்ட பேசணும். அதுக்கேற்ற மை வந்து ஆணோட இதை வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும், பெண்ணுனா பெண்ணோட இதை வச்சு ஆணு கொடுக்கணும், ஆணு பெண்ணு வச்சோம்னா ஆணோட இதை கொடுக்கணும். இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ காதலுக்கு வசியமை இருக்குது, காமத்துக்கு வசியமை இருக்குங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து இந்த காதலுக்காக வசியமை உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேங்க. கொடுக்க மாட்டேன். ஏம்மா? ஒரு குடும்பத்துக்கு கெடுக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது. உன் பொண்டாட்டி உன் பேச்சு கேட்கலையா? வா, நான் செஞ்சுறேன். உன் புருஷன் பேச்சு கேள்வி வேற ஒருத்திட்டு போறனா அதை பிரிச்சு உங்ககிட்ட சேர்த்து கொடுக்குறோமா? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இன்றைய தினத்துல நீங்க நிறைய செய்தித்தாள் பாக்க எக்கச்சக்கமா எக்கச்சக்கமா. இப்போ அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய வர்றாங்களா? இப்போ என் மனைவி எனக்கு கடங்க மாட்டா, இன்னொருத்தங்க என் கணவன் என்ன கடங்க மாட்டாங்க, வேற ஒருத்தரோட இப்பெல்லாம் நிறைய பேர் வர்றாங்களா உங்ககிட்ட? எக்கச்சக்கமா வர்றாங்களா? அவங்களுக்கான ரசியம் பண்றீங்க நீங்க, அதை பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை சேர்க்கறீங்க அப்படிதானே? சேர்த்து வச்சா அவங்க வார்த்தைனா நம்ம நல்லா இருப்போம். ஆமா, அதுவும் அவங்களுக்கு வந்து அவங்க தனபுத்தி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். தனபுத்தினாமா? தனபுத்தினா வந்து நம்மளுக்கு வந்து ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை சொல்லுவாங்க. நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய தசா புத்தின்னு ஒன்று இருக்குது, அந்த புத்தி கரெக்டாக இருந்தால் தான் அது வேலைக்கு தள்ளி போவோம். அந்த தள்ளி போகிறதுங்களே அவசரப்படுவாங்க, இன்னும் முடியல, இன்னும் முடியல, இன்னும் முடியல. இதுதான் உண்மை. பண்ணிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்களா? என்ன என்ன நடக்க? இப்போ அது சரியானதுக்கு அப்புறம் வந்து யாராவது உங்களை வந்து பார்த்துருக்காங்களா? நிறைய பேர் வரமாட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க. நன்றி உள்ளவங்க வந்து என்னை பார்த்துப்பாங்க. முதலத்துக்கு வந்து விளக்கு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ஆமாம், வாங்கி கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து வாங்கி கொடுப்பாங்க அம்மாவுக்கு, நம்ம போயெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. சரியானதுக்கு அப்புறம் யார் எது வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் உங்களோட பூஜை அறையில் வச்சுப்பீங்க? ஆமாம், கோயிலில் தான் வச்சுப்பீங்க. அதை வெளியே வைக்கிற பழக்கம் பூஜை அறையில் வச்சுப்பீங்க. சரிம்மா, அந்த மையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நான் அடுத்த முறை வரும்போது அந்த மையெல்லாம் எடுத்து கொஞ்சம் காமிச்சு தாராளமாக ஏதாவது வேற ஏதாவது தாராளமாக காட்டுறேன். ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் உடல்நிலை சரியில்லாத போது கூட நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள். நன்றிகள்.